அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஜூலை 17 தேதிக்கான ராசி பலன். இன்றைய தினம் சார்வரி வருடம் ஆனி மாதம் 2 தேதி வெள்ளிக்கிழமை, தேய்பிறை. இன்று கரிநாள். நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 மணி முதல் 1:15 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று முழுவதும் துவாதசி. யோகம் இன்று மரண யோகம் மற்றும் சித்த யோகம். நட்சத்திரம் இன்று இரவு 8:34 வரை ரோகிணி நட்சத்திரம், பின்பு மிருகசீரிஷம் நட்சத்திரம். சந்திராஷ்டமம் விசாகம் நட்சத்திரம் மற்றும் அனுஷம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. கரணம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்று சூரியன் உதயமாகும் நேரம் காலை 5:59. சூலம் இன்று மேற்கு திசை. மேஷ ராசி. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக நடந்து முடியும். சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். இருந்தாலும் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. பிற்பகலுக்கு மேலே சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனை எப்போதும் போலவே இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். உறவினர்களின் மூலம் நன்மை உண்டாகும். உங்களோட சாதுரியமான பேச்சால் எளிதாக எல்லாத்தையும் செய்து முடிப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படும். உங்கள் மீதான சுய நம்பிக்கை அதிகரிக்கும். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு இன்றைய தினம் பிரச்சனைகள் குறையும். பரணி நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு நன்மை உண்டாகும். கார்த்திகை நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். ரிஷப ராசி. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது. உறவினர்களோட வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். தாய் வழியில் திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சியான செலவாக தான் இருக்கும். சிலருக்கு நீண்ட நாட்களாக முடியாமல் இருந்த தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும். அலுவலகத்தில் சக ஊழியர்களோட பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. தொழில் ரீதியான காரியங்களில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்க மேன்மை அடைவாங்க. பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் வேகம் காட்டுவீங்க. மனசில் தைரியம் அதிகரிக்கும். வெளியூர் தொடர்பான பயணங்கள் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் சோதனையை கடந்து தான் நீங்கள் சாதனை படைப்பீங்க. இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். கார்த்திகை நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு தைரியம் அதிகரிக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு சிந்தனைகள் மேலோங்கும். மிதுன ராசி. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. திடீர் செலவுகளும் ஏற்படக்கூடும். தாய்மாமன் வழியில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உதவி இன்னைக்கு கிடைக்கும். வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சியான செலவாக தான் இருக்கும். சிலருக்கு வெளியூர் பயணம் செல்ல வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரித்தாலும் சக ஊழியர்கள் உங்களோட பணிகளுக்கு உதவி செய்வாங்க. வியாபாரம் சுமாராக தான் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் வந்து சேர்வாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன சங்கடங்கள் நீங்கும். எதிர்பாராத சில செய்திகளின் மூலம் பணத்தேவை அதிகரிக்கும். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். மிருகசீரிஷம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு இன்றைய தினம் வாய்ப்புகள் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு சங்கடங்கள் நீங்கும். புனர்பூசம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு தேவைகள் அதிகரிக்கும்.
கடக ராசி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். சகோதரர்கள் வழியில் செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால் மகிழ்ச்சியே உண்டாகும். உறவினர்களோட வருகையால் வீட்டில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். இருந்தாலும் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. தாயிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உங்கள் யோசனையை குடும்பத்தினர் ஏற்றுப்பாங்க. அலுவலகத்தில் உங்கள் பணிகளில் கூடுதல் கவனம் தேவை. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். முக்கிய நபர்களின் சந்திப்பும் அவர்களால் உதவியும் கிடைக்கும். எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகும். வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவீங்க. சபைகள் தொடர்பான பணிகளில் இருக்கவங்களுக்கு ஆதரவான சூழல் உண்டாகும். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் அடர் சிவப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு இன்றைய தினம் உதவிகள் கிடைக்கும். பூசம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு திருப்பங்கள் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு ஆதரவான நாளாக இன்றைய நாள் இருக்கும். சிம்ம ராசி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பணவரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டு. வாழ்க்கை துணை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடுங்கிறதால பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. தாய்மாமன் வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் உண்டாகக்கூடும். அலுவலகத்தில் அதிகாரிகளின் பாராட்டுதல்களை பெறும் வாய்ப்பு உண்டாகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாகவே கிடைக்கும். மனசில் ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகளும் செயல்பாடுகளும் மேம்படும். எதிர்பாராத சந்திப்புகளால் மாற்றம் உண்டாகும். சில நேரங்களில் மற்றவர்கள் பேசுறத தவறாக புரிந்து கொள்ள நேரிடலாம். வியாபாரம் சம்பந்தமான திடீர் செலவுகள் உண்டாகும். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 7. அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மகம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு இன்றைய தினம் சிந்தனைகள் மேம்படும். பூரம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு மாற்றம் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு செலவுகள் ஏற்படும். கன்னி ராசி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை காணப்படும். யார்கிட்டையும் எதிர்த்து பேசி விரோதத்தை வளர்த்துக்காமல் இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரிவு நீங்கி ஒன்று சேருவாங்க. பிள்ளைகளோட எதிர்காலம் பற்றிய எண்ணங்கள் மேலோங்கும். எந்த விஷயத்திலையும் வேகமாக செயல்படணும்னு நினைப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் சாட்சி கையெழுத்து போடாதீங்க. குருமார்களின் சந்திப்பு மனசுக்கு பலவிதமான தெளிவுகளை கொடுக்கும். சில நுணுக்கமான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. மருத்துவ பொருட்களின் மூலம் லாபம் அதிகரிக்கும். ஆராய்ச்சி தொடர்பான கல்விகளில் முன்னேற்றம் உண்டாகும். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 2. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் நிறம். உத்திரம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு இன்றைய தினம் தெளிவு கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். துலாம் ராசி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சி வசப்படாமல் அறிவுபூர்வமாக முடிவெடுக்க பாருங்கள். கோபத்தை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பாருங்கள். உத்தியோகத்தில் விமர்சனங்களை ஏற்றுக்கிறது உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் சமயத்தில் சூழ்நிலையை அறிந்து செயல்பட்டால் தேவையில்லாத அவப்பெயரை தவிர்க்கலாம். பயணங்களின் மூலம் அலைச்சல்கள் அதிகரிக்கும். முக்கிய முடிவுகள் எடுப்பதில் தடுமாற்றம் உண்டாகும். தொழில் வியாபாரம் பற்றிய கவலைகள் உண்டாகும். இறை வழிபாடு இன்றைய தினத்தில் உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 4. அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு இன்றைய தினம் சிந்தித்து செயல்படவும். சுவாதி நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு கவலைகள் உண்டாகும். விருச்சிக ராசி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சிகளில் தடங்கல்கள் உண்டாகும். மனசில் குழப்பமும் தாழ்வு மனப்பான்மையும் தலை தூக்குங்கிறதால தன்னம்பிக்கையை வளர்த்துக்கங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளோட சில பிரச்சனைகள் வந்து நீங்கும். இருந்தாலும் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. வாக்கு வன்மையால் எந்த ஒரு செயலையும் சாதகமாக செய்து முடிப்பீங்க. மனசில் நல்ல சிந்தனைகள் உண்டாகும். செய்யும் காரியங்களில் அறிவுத்தன்மை வெளிப்படும். தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். சமூகத்தில் பெரிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் பொறுமையாக செயல்படுறது நல்லது. இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 2. அதிர்ஷ்டமான நிறம் மெரூன் நிறம். விசாகம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு இன்றைய தினம் சாதகமான நாளாக இருக்கும். அனுஷம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு அறிவுத்திறன் வெளிப்படும். கேட்டை நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும். தனுசு ராசி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும்
உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வேலை பளு, கூடுதல் பொறுப்புகள் இதெல்லாம் உண்டாகலாம். அதிக உழைப்பின் காரணமாக வேலைகளை செய்து முடிப்பீங்க. குடும்பத்தில் இருக்கவங்களை அனுசரித்து நடந்துக்கிட்டா எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். மாணவர்கள் மிக கவனமாக பாடங்களை படித்து கூடுதல் மதிப்பெண் பெற முயற்சி செய்வீங்க. தேவையான உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தினரோட விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும். வேலை மாறுதல் பற்றிய எண்ணங்கள் மேலோங்கும். சுரங்கம் தொடர்பான பணிகளில் மேன்மை உண்டாகும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த தொந்தரவுகள் குறையும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் ஏற்படலாம். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு இன்றைய தினம் எண்ணங்கள் மேலோங்கும். பூராடம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு தொந்தரவுகள் குறையும். உத்திராடம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். மகர ராசி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும். இடமாற்றத்தோட பதவி உயர்வும் சிலருக்கு கிடைக்கலாம். குடும்ப பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவிக்கிடையே மனக்கசப்புகள் நீங்கும். தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்கள் மூலம் நன்மை உண்டாகும். வியாபாரத்துக்கு தேவையான நிதி உதவியும் கிடைக்கலாம். விளையாட்டுகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். பிள்ளைகளின் மூலம் பெருமைகள் உண்டாகும். மனசில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். நல்ல சிந்தனைகள் மேலோங்கும். உயர் அதிகாரிகளின் விருப்பங்களை அறிந்து காரியங்களை செய்து முடித்து பாராட்டு பெறுவீங்க. இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு மன வருத்தங்கள் நீங்கும். திருவோணம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு பெருமைகள் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு பாராட்டு பெறுவீர்கள். கும்ப ராசி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் மூலம் மனமகிழ்ச்சி உண்டாகும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க நினைப்பீங்க. எதிர்பாராத திருப்பங்களால் திடீர் நன்மைகள் உண்டாகும். எதிர்ப்புகள் விலகும். காரிய தடை தாமதங்கள் நீங்கும். ஆரோக்கியம் மேம்படும். அரசியல் துறையில் இருக்கவங்க மட்டும் மேலிடத்தில் அதிக எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அவங்களோட கோபத்துக்கு ஆளாகாமல் பார்த்துக்கங்க. மற்றபடி நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கலாம். உங்களோட செயல்திறன் அதிகரிக்கும். நெருக்கடியான நேரத்தில் உறவினர்களின் உதவிகள் கிடைப்பதில் காலதாமதம் உண்டாகும். மாணவர்களுக்கு அவ்வப்போது மறதி பிரச்சனைகள் தோன்றி மறையும். எதிர்பாலின மக்கள் மீது புதுவிதமான ஈர்ப்பு உண்டாகும். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு இன்றைய தினம் பொறுப்புகள் உயரும். சதயம் நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு பிரச்சனைகள் தோன்றும். பூரட்டாதி நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு ஈர்ப்பு உண்டாகும். மீன ராசி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த பிரச்சனைகள் தீரும். முடிவெடுக்க முடியாமல் இழுபறியாக இருந்த விஷயங்களில் நல்ல முடிவு கிடைக்கும். புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது. வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம். வரவேண்டிய நிலுவையில் உள்ள பணம் வந்து சேரும். தந்தை மூலம் நன்மை உண்டாகும். எந்த ஒரு காரியத்திலையும் தெளிவான முடிவு எடுப்பீங்க. நினைத்தபடி பணவரவுகள் உண்டாகும். பிள்ளைகளோட கல்வி பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும். மனோபலம் அதிகரிக்கும். காதுகள் தொடர்பான உபாதைகள் குறையும். பத்திரிகை தொடர்பான செய்திகளில் மகிழ்ச்சியான தகவல்கள் கிடைக்கும். சீருடை பணியாளர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் நிறம். பூரட்டாதி நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு இன்றைய தினம் சிந்தனைகள் மேலோங்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு உபாதைகள் குறையும். ரேவதி நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த செய்தி அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். மீண்டும் மற்றும் ஒரு நல்ல தகவலுடன் நாளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி.